ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நீட் இன் 200 டேஸ் சேலஞ்ச். நம்ம இருக்கிறது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 46. டே நம்பர் 46க்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே நம்பர் 46ல சரிங்களா, ஆசோலேஷனோட லெக்சர் நம்பர் 2 லைவ். ஓகே, இப்போ நேற்று டெஸ்ட் இருந்துச்சு, அதனால் நான் 2 லெக்சர் கொடுத்தேன். டெஸ்ட் இல்லாத இன்றைக்கி நான் 3 லெக்சர் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் டைமும் நீ அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆசோலேஷன் 2 க்வெஸ்சன் ஆன் ஈக்குவேஷன் ஆஃப் எஸ்ஹெச்எம் எஸ்ஹெச்எம் எஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இந்த மாதிரி ரெண்டே டாபிக் தான். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க ஈவினிங் லைவ் பார்க்கலாம், இல்லாதவங்க இந்த டாபிக் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம் தயவுசெய்து நல்லபடியாக சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. பி பிளாக் எலிமெண்ட்டில் லெக்சர் 8 and 9. ஸோ என்னென்ன இருக்குது, ரியாக்ஷன் பார்ட் ஆஃப் குரூப் 16, 17, 18. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா லெக்சரே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும், பிவைக்கு மட்டும்தான். ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன், அட்டாமிக் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட், இம்பார்ட்டன்ட் 9 ஃப்ரம் என்சிஆர்டி. என்சிஆர்டியோட இம்பார்ட்டன்ட் 9 முத கொண்டு கவர் பண்ணிக்கிட்டு வந்தோம் நம்ம கோர்ஸில். ஓகேவா, ஸோ அது எல்லாமே இருக்க போகுது. அருமையான லெக்சராக இருக்கும் ஹரணி மேமோடது. ஸோ லெக்சர் 8 and 9 ஆசோலேஷனில் இது லைவ். ஓகேவா, ஸோ தயவுசெய்து நல்ல படி, ரிவைஸ் பண்ணு. டெஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக் இல்லாத்தையும் டெஸ்ட் அனாலிசிஸ் நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ஸோ கரெக்ஷன் நோட் மாதிரி போட்டு எழுத ஆரம்பிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.